வணக்கம். இன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் மழை வந்து கொட்டித்திருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா அறிக்கை வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா மழை வந்து கொட்டித்திருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். இது போன்ற வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழக அரசு வரைக்கிற முக்கியமான அப்டேட்டை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாடு புதுச்சேரிக்கு அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் கேரளா கடலோரப் பகுதிகளில் மேலளவு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக இன்று 28/11/2022 தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 29/11/2022 முதல் 1/12/2022 வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2/12/2022 தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பின்படி அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், காலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த 5 தினங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை மிதமான மழைக்கும் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற மேலும் முக்கியமான அறிவிப்பை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.